பாண்டிய நிலையம் நம்ம இந்த தேவி. இது எனக்கான போர், எம் முறை. படம் நல்லா இருந்துச்சு. ஃபுல் ஃபன் காமெடி. ஐஸ்வர்யா ராஜேஷ் அண்ட் லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி அண்ட் தீபா காலா நல்ல ஆக்டிங். அதாவது அவங்கக்கிட்ட இருக்கிற பொருள் வச்சுட்டு அவங்க நிம்மதியாக இருக்கணும், இல்லாததுக்கு ஆசைப்பட்டு என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத. சாரி, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு, நல்லா காமெடியாக நடிச்சிருக்காங்க. சாங்ஸ்லாம் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. படம் நல்லா இருக்கு, காமெடியாக இருக்கு, பார்க்கலாம் கண்டிப்பாக. ரெண்டுமே நல்லா எயிட் கொடுக்கலாம். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, காமெடி நல்லா ஒர்க் அவுட் இருக்கு, எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் எமோஷனலா பத்துக்கு ஒரு ஏழு. நன்றி. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்து ஐ மீன் ஆக்டிங், எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன். தேங்க்ஸ். பத்துக்கு ஒரு ஏழு, எட்டு, ஏழு இல்லை. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஆனால் படம் நல்லா இருந்துச்சுண்ணா, எல்லாம் படமே பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ். டென் கொடுக்கலாம். படம் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. படமே நல்லா தாங்க இருக்கு, அப்புறம் என்ன பிடிச்சிருக்குண்ணா, அதெல்லாம் எனக்கு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, வெரி நைஸ், இட் இஸ் வெரி அம்யூசிங், வெரி என்டர்டெய்னிங் மூவி. படம் எப்படி படம் இருக்கு, நல்லா இருக்கு, நார்மலா இருக்கு, ரியலிஸ்டிக்கா இருக்கு. அவ ஐஸ்வர்ய ராஜேஷ் சாக்கி கிட்டி படம் இருக்கு, நல்லா இருக்கு. நான் 10 கோடி மார்க். ஐயோ, 10க்கு ஒரு 8. சரி சொல்லுங்க. ஆ, படம் நல்லா இருக்கு. படம் என்ன பிடிச்சிருக்கு, காமெடி எல்லாமே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு படம். ஐஸ்வர்ய ராஜேஷ் நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு படத்துல மெயினா? படம் நல்லா இருக்குது, மெயினா படம் நல்லா இருக்குது, காமெடியா நல்லா இருக்குது. 10 கோடி மார்க் கொடுப்பீங்க? 10க்கு 10க்கு 7 பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லவேளை தனி சாங் வச்சு அது ஒரு பக்கம் எடுத்துட்டு போல, கரெக்டா படத்தோடைய தான் சிங்க் ஆகுது. புரியல, காமெடி கரெக்டா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டா இருக்கு படம். ரொம்ப அந்த போரு அப்பெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாருமே தான். அது படம் கதையே அது கரெக்டா டிராவல் ஆகுங்க. இப்போ எப்படின்னா கோலமாவுக்கு வைக்கலாம், டாக்டர் இதெல்லாம் எப்படி நீங்கள் யாருன்னு நல்லா நடிச்சிங்கன்னு கேட்க முடியும். அதுதான் நான் சொல்லக்கூடாதுல, அதை சொன்னா படம் எதுக்கு போய் பார்ப்பாங்க? ஆ, நல்லா தான் இருக்கு, கரெக்டா லாஜிக்காக தான் எடுத்திருக்காங்க, சும்மா அடிச்சோடனே பறந்து போய் உளர மாதிரிலாம் இல்லை. மார்க்கெல்லாம் அந்த லெவலுக்குலாம் எனக்கு தெரியாது. ஆ, பார்க்கலாம், கொடுத்தா மற்றபடி அப்படியே செம்மையிட்டு அப்படிலாம் இல்லை. ஆ, ஒரு 7-8 அப்படி வச்சுக்கலாங்க. ஓகே, ஏதாவது ஸ்டோரி இருக்கும்னு நம்பி வந்தேன், அதே மாதிரி தான் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப செட்டிலாக இருப்பாங்க டாக்டர், இல்லை கொஞ்சம் ஜாலியாக சிரிக்கிற மாதிரி இருந்தது, அவ்வளோதான். அது த்ரில்லர் பிளஸ் காமெடி, ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, அவ்வளோதான். இந்த ரன் பேபி ரன்ல எப்படி ஒரு மர்டர் வச்சுட்டு அப்படியே பண்ணுவோம், பட் அது நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக், இது ரொம்ப நார்மலாக இருந்தது. நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அந்த இடத்துல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஜாலியாக ஸ்லோவெல்லாம் இல்லை, ஜாலியாக போயிடும். டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் டக்குனே போயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் டக்குனே போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் ஒரு ஃபைட் சீன் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்களுக்கு படம் டக்குன்னு போயிடும், ஒரு போடுற நெகட்டிவ்லாம் பெருசாக இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. நான் ஒன்றும் பெருசாக இது மாஸ் அதெல்லாம் எதிர்பார்த்தே வரல, நார்மலாக வந்து படம் ஜாலியாக போச்சு, அவ்வளோதான். போலாம்
தாராளமாக பார்த்துட்டு வந்துடலாம். ஃபேமிலி தாராளமாக வரலாம், ஃபன்னாக தான் இருக்கும் போனீங்கன்னா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. படம் வந்து சொப்பன சுந்தரி படம், நம்ம அந்த காமெடி நம்ம பார்த்து எப்படி என்ஜாய் பண்ணியிருக்கோமோ இன்ன வரைக்குமே, அதே மாதிரி இந்த படமும் வந்து வேறு லெவலில் இருக்குது. நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்து நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணலாம், வாய் விட்டு சிரிச்சு. உண்மையாக இன்ன வரைக்குமே அரைச்சமாகவே அரைக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒன்லைனை பிடிச்சி அதை கொண்டு போயிருக்காங்க. கதை நல்லாயிருக்கு பார்க்க, எந்த இடமும் நமக்கு லேகும் இல்லாமல் நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸ்லாம் வந்து ஒரு ஃபன்ஃபுல்லான ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை நான் ரிவீல் பண்ண முடியாது. பட் நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது இன்ன வரைக்குமே எந்த ஒரு காமெடி சீன்லையும் அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது நமக்கு பயங்கரமாக வந்து சிரிப்பு வருது அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது. சாங்ஸ் ஆஸ் இட் இஸ் வந்து நல்லா இருக்குது, பட் அந்தளவுக்கு நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது சாங்ஸு. காமெடி வந்து தீபா அவங்க வந்து ஃபுல் ஃபிளிஜ்டாக வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுறாங்க. அவங்க வர எல்லா சீன்ஸுமே வந்து நமக்கு காமெடியாக தான் இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்க ஒரு பொண்ணுக்கு ஒரு அவங்க தேவைக்கு மீறி ஒரு விஷயம் அது கிடைக்கும் பொழுது, அது மூலமா அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எப்படியெல்லாம் அவங்களுக்கு வருது, அது மறுபடியும் அவங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கலன்றதான் ஒரு கதை. அது ஃபைனலாக வந்து ஒரு அழகான ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம யார் பொருளுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது, அப்படி ஆசைப்பட்டால் அது மூலமா நமக்கு ஏற்பட போகிற விளைவுகள் பிரச்சனைகள் நிறைய இருக்கும்ன்ற மாதிரி. பட் இன்னைக்கு ஜென்ரேஷனில் நம்ம எல்லாம் ஆசைப்பட்டுட்டு தானே இருக்கோம், ஒன் பை ஒன் அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து படம் பாருங்கள். ஃபைவ்க்கு ஃபையே கொடுக்கலாம் ப்ரோ. இப்போ வர நிறைய அரைச்சமாகவே அரைக்கிற இடத்துல இது வந்து உண்மையாகவே நல்லா இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா கூட ஐ திங்க் நீங்கள் நல்ல ரிவ்யூ தான் கொடுப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அவுட் ஆஃப் டென்னா 9.5 கொடுக்கலாம். தீபா அவங்க தான் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்காகவே படம் பார்க்கலாம். இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஜி, நான் தான் சொன்னேன்ல ஒரு அதை ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இன்ன வரைக்குமே தமிழ் சினிமாவில் இந்த ஒரு ஜானரை பிடிச்ச ஒரு ஸ்டோரியை கொண்டு போனதே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஜானரை பிடிச்சி தான் வந்து கொண்டு போயிருக்காங்க. அதை நாமளே யோசிச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நாட்டு தான் அது. அரைச்சமாகவே அரைக்காமல் நீங்கள் சொல்கிற மாதிரி காமெடிஸும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு.